ஒரு அன்கேப்டு பிளேயருக்கு 3.4 crores வரைக்கும் போய் சிஎஸ்கே எடுத்திருக்காங்களே, இது ஒர்த்தான பிக்கா? யார் இந்த அன்ஷுல் கம்போஜ்? இவர் என்ன பண்ணியிருக்காரு, என்ன பண்ணுவார், இந்த பிரைஸ்க்கு இவர் ஒர்த்தா ஒர்த்தி இல்லையா அப்படின்னு சொல்லி ஃபுல் டீட்டெயில்டாக இவரை பற்றி நம்ம பார்ப்போம். அப்போ வீடியோ லைக் கொடுத்துருங்க, சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க கைஸ் வீடியோக்குள்ளே போகலாம். லாஸ்ட் இயர் மும்பை இந்தியன்ஸோட பார்ட்டாக இருந்த அன்ஷுல் கம்போஜ், மும்பை இந்தியன்ஸோட ஃபியூச்சர், மும்பை இந்தியன்ஸ் வந்து இவர் வந்து அன்கேப்ட் ஸ்லாட்ல ரீடைன் பண்ணிடுவாங்க அப்படின்ற பேச்செல்லாம் வந்து இருந்துச்சு. ஆனால் மும்பை இந்தியன்ஸ் வந்து ரீடைன் பண்ணலை, ஆர்டிஎம்ஏ வந்து நமந்திருக்கு வந்து யூஸ் பண்ணிட்டாங்க. இந்த சான்ஸை யூஸ் பண்ண சிஎஸ்கே வந்து அன்ஷுல் கம்போஜை அப்படியே வந்து வளைச்சி போட்டாங்க. எஸ் ஒரு பிட்டிங் வார் வந்து இருந்துச்சு சிஎஸ்கேக்கும் எம்ஐக்கும், ஆனால் சிஎஸ்கே அந்த பிட்டிங் வாரில் ஜெயிச்சு அன்ஷுல் கம்போஜை வந்து தூக்கிட்டு வந்திருக்காங்க. ஸோ எஸ் அன்ஷுல் கம்போஜுக்கு வந்து வெறும் 23 வயசு தான் வந்து ஆகுது. அப்கமிங் ஒரு T20 பேசர், பிகாஸ் T20 வந்து உங்களுக்கு எக்கனாமி வந்து கம்மியாக இருக்கணும், அந்த மாதிரி ஒரு பேசர் எக்கனாமியும் கம்மியாக வச்சிருக்காரு, ஒரு நல்ல விக்கெட் டேக்கராகவும் இருக்காரு. T20 இவரோட ஸ்டாக்ஸ் வந்து பயங்கரமாக இருக்கு. ஆல்சோ அன்ஷுல் கம்போஜ்னால டீசென்ட்டாக பேட்டிங்கும் ஆட முடியும், இவர் வந்து பியூர் பவுலர் கிடையாது. ஸோ டீசென்ட்டான பேட்டரும் கூட அன்ஷுல் கம்போஜ். ஹரியானாவை சேர்ந்தவர் தான் நம்ம அன்ஷுல். ரீசெண்டாக ஒரு ரஞ்சி ட்ராஃபி மேட்ச்சில் கேரளா அகேன்ஸ்டாக 10 விக்கெட் ஹால்லாம் வேற எடுத்திருந்தாரு. ஸோ இவருக்கு பயங்கர ஹைப் வந்துருந்துச்சு. இந்த ப்ரைஸில் சிஎஸ்கே இவர் வாங்கினது வந்து பயங்கரமான ஒர்த்தான ஒரு பிக் அப்படின்னு தான் சொல்லுவேன். இட்ஸ் எ நியூ ஏரா, தீபக் சேர் இல்லை, துஷார் தேஷ்பாண்டே இல்லை. ஸோ ஒரு யங்ஸ்டரோட இந்த ஸ்குவாடை வந்து பில்ட் பண்ணலாம். கண்டிப்பாக ஒரு ரைட் ஆர்ம் பேசர், இந்தியன் பேசர் கண்டிப்பாக தேவை தான். ஸோ அந்த ஸ்லாட்டில் வந்து அன்ஷுல் கம்போஜ் வந்து ஃபிட்டின் ஆகிறாரு. ரீசெண்டாக நடந்த எமர்ஜிங் ஏஷியா கப்பில் கூட அன்ஷுல் கம்போஜ் வந்து சூப்பராக வந்து பர்ஃபார்ம் பண்ணுறாரு. எஸ் ஒரு க்ரோயிங் டேலண்ட், நல்லா வளர்ந்து வந்துகிட்டு இருக்காரு. ஸோ சிஎஸ்கே என்வரான்மெண்ட் அவருக்கு பயங்கரமாக சப்போர்ட் பண்ணும், அவர் பயங்கரமாக க்ரூம் பண்ணி விடும் இன்னும் அப்படின்னு தான் வந்து சொல்லணும். அண்ட் ஆல்சோ சிஎஸ்கேல அவர் பெஞ்சில் உட்காருவார் அப்படின்னு சொல்லி தோணலை. எனக்கு தெரிஞ்சு ஸ்ட்ரைட்டாகவே 11ல கூட ஆடுறதுக்கு நிறைய வந்து வாய்ப்பு இருக்குது, பிகாஸ் பயங்கரமாக வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காரு லாஸ்ட் சீசனே வந்து ஐபிஎல் ஆடி அவரால் எப்படி போட முடியும் அப்படின்னு. எஸ் சிஎஸ்கே டே டூலையும் வந்து ஆக்ஷனை கலக்கிட்டு இருக்காங்க. ஒரு இன்னொரு எக்ஸ்பீரியன்ஸ்டு பேஸ் பவுலர் வந்து தேவை, எப்படி சிஎஸ்கே வந்து போகிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அண்ட் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அன்ஷுல் கம்போஜ் பையை பற்றி மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்னொரு நாங்கள் எல்லாரையும் பார்க்குறேன். பை கைஸ்.